வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கு பதிவில் சைக்கோசிம்பாலஜின் பற்றி ஒரு கான்செப்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த கான்செப்டில் பணம் சேருவதற்கான சிம்பிள்ஸ் பற்றி முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் அதுக்கடுத்தது நோய்கள் குணமாகிறதுக்காக ஒரு சிம்பிள் வந்து போன பதிவில் பார்த்துருந்தோம் அதோடைய கண்டினியூஷனாக இப்போ மூணாவது பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய அன்பர்கள் கேட்டிருந்த அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா திறன் குழந்தைகளுக்கான திறன் வள வளர்வதற்கும் நினைத்த க அவங்க அவங்களுக்கு வந்து நல்லா ஞாபக சக்தி வளர்கிறதுக்கும் என்ன பண்ணுறது அதுக்கான இந்த சிம்பிள்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த அன்பர்களுக்கு கோரிக்கைகள் ஏண்டி இப்போ வந்து இந்த சிம்பிள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை நம்ம வந்து ஆந்தைன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஆவுல்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா சைக் சிம்பால் சைக்கோ சிம்பிள்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது இந்த ஆந்தை படம் வந்து எதுக்காக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக ஒருவேளை ஞாபக சக்தி இருந்துச்சுன்னா ஞாபக சக்தியை அதிகப்படுத்தினாவே ஒருத்தங்களுடைய படிப்பு திறன் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிச்சிரும் இல்லையா ஸோ அவங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நம்ம இப்போ மாணவராக இருந்தோன்னா நம்ம தேர்வில் நல்ல ரேங்க் வாங்கி வர முடியும் ஸோ அந்த ஞாபக சக்தியை அதிகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்கேன் இங்கே நீங்கள் இமேஜஸில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த சிம்பிள்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இரவு உறங்குவதற்கு முன்னாடி பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் வரை ஏதாச்சும் ஒரு அவுல் சிம்பிளை நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒன்று பேப்பரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கலர் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா க பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட நீ இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லை அவுல் சிம்பிள் எங்கேயாச்சும் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை வாங்கிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபோட்டோஸில் காட்டுற இமேஜஸ் மாதிரியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன் நான் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் தான் வந்து சைக்கிக் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சில இதெல்லாம் தேடி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த சிம்பிள்ஸில் ஏதாச்சும் ஒன்றுத்து கூட நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபோனில் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்குதோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதோ வேணால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த சிம்பிள்ஸை தினசரி இரவு தூங்குவதற்கு முன்னாடி பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் வரை யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ யாருக்கு பாதிப்பு இருக்குது இல்லை யாருக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் வரை இது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த சிம்பிளை ஓகேங்களா பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் வந்து பார்த்துட்டே இருந்துட்டு கடைசியில் வந்து உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வைக்கணும் என்னென்னா முதல்ல இதை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் எடுத்து வச்சு எடுத்துக்கிட்டு வணக்கம் 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 அப்படின்ற மாதிரி மூணு தடவை சொல்லணும் ஓகேங்களா மூணு தடவை சொல்லி வச்சுட்டு எனக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி வரணும் எனக்கு நான் படிக்கக்கூடிய உங்களை என்ன டிகிரி படிக்கிறீங்களோ இல்லை என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் சொல்லி நான் இது மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் வகுப்பில் படிக்கிறேன் எனக்கு வந்து நல்ல எனக்கு வந்து நல்ல படிப்பு வரணும் எனக்கு வந்து நான் எ படிக்கக்கூடிய அனைத்து நான் எழுதக்கூடிய தேர்வு எல்லாம் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை என்னவோ ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒரு கோரிக்கை இருக்கும் இல்லையா படிப்பை சம்மந்தப்பட்டு இப்போ ஒருத்தங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு வைக்கலாம் இல்லை நான் வந்து இன்ஜினியரிங் மேக்ஸில் வந்து அதிகமாக மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான கோரிக்கை வைக்கலாம் ஸோ இப்படி உங்களான கோரிக்கையை எனக்கு வந்து நான் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் எனக்கு அந்த ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு மூணு தடவை சொல்லிவிட்டு மனசில் அந்த கோரிக்கையை வச்சுட்டு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நான் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் வரை நீங்கள் வந்து அந்த இந்த அவுல் சிம்பிளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா கண் அமை இமைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த அவுல் சிம்பிள் மேலே மட்டும் தான் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது இது பதினைந்து நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் நான் மறுபடியும் உங்கள் கோரிக்கையை வந்து மறுபடியும் ஒன்று சொல்லணும் நான் வந்து நிறையா வந்து மார்க் எடுக்கணும் இல்லை நிறைய வந்து எனக்கு ஞாபக சக்தி வளரணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுட்டு உங்கள் நீங்கள் கடைசியாக என்ன சொல்லணும்னா நன்றி 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 அப்படின்னு சொல்லி ஒரு மூணு தடவை நீங்கள் வந்து நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இந்த தியானத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இதை தியானம்னு ஏன் சொல்கிறேன்னா அன்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அருமையான பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் இந்த இதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இந்த பயிற்சியினை தொடர்ந்து செஞ்சுவாங்க மனசில் எந்த ஒரு நெகட்டிவிட்டி தாட்ஸும் இல்லாமல் பழிக்குமா பழிக்காதா அப்படின்லாம் யோசிக்காமல் செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் பயன் என்பதை நீங்கள் அனுபவத்தில் உணர முடியும் ஓகேங்களா இந்த சிம்பிள் தான் அது நீங்கள் பார்த்துட்டே இருங்க உங்களுடைய நண்பர்கள் இல்லை உறவினர்கள் அவங்க வீட்டில் இருக்க பையன் ப யாராச்சும் இருந்தாங்க பசங்க படிக்கிறாங்க அவங்க வந்து மார்க் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இல்லை படிப்பில் கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சிம்பிள் கொடுத்திங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு அற்புதமான தியானத்தில் தியான வகையில் இது ஒரு சிம்பிள் தியானத்தில் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்பர்களே இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை நம்ம நாட்டிலலாம் இப்போ தான் தெரியுது ஆனால் மேல் நாட்டிலாம் எத்தனையோ வருஷங்களாக இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருகிறாங்க இதனால் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்கன்றது வந்து ரொம்ப அனுபவபூர்வமாக உண்மை ஸோ ஆந்த படத்தை வந்து நம்ம மனது மனசுக்குள்ளே பார்க்கும்போது அது அப்படியே மதி நம்மளுடைய வலது பக்கம் மூலையில் பதியும்போது அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு மூளையில உள்ள ஞாபக சக்திகின்ற அந்த பகுதி இருக்குது இல்லையா அதை ஆட்டோமேட்டிக்காக அதிகப்படுத்தி அது திறமையாக செயல்பட வைக்குதுங்க இதுதான் வந்து பேசிக்காக ஒர்க் ஆகுறது இது என்னென்னா எல்லாமே வந்து நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட் பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு கீ எலமெண்ட்ஸ் ஓகேங்களா நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம லெஃப்ட் பிரெயின் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ரைட் பிரெயினை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை ரைட் பிரெயினில் எக்கச்சக்கமான பவர்ஸ் வந்து அதில் அடங்கியிருக்கு அதை பற்றி டீடைல்டாக இன்னொரு வீடியோவில் பேசலாம் இப்போ வந்து இந்த விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் படிப்பு சம்மந்தப்பட்ட எந்த விஷய பிரச்சனைகள் உங்களுடைய ஞாபக சக்தி சுட்ட பிரச்சனைகள் மார்க் அதிகமாக கம்மியாக வாங்குகிற பிரச்சனைகள் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்க பிள்ளைகள் அவங்களுடைய இதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்க ஒரு வேலை பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து சில இதில் கான்சென்ட்ரேட் பண் கான்சென்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே இல்லை எக்ஸாம் எதாவது எழுத போகிறாங்கன்னா இந்த சிம்பிளில் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஓகேங்களா ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் உங்கள் பசங்க படிக்கிற விஷயங்களில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரா படிச்சுட்டு இருக்காங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சைக்கோ சிம்பாலஜி இந்த அவுல் சிம்பிளை பார்த்து அவங்க வந்து நல்ல பலன் அடையட்டும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது இது மட்டும் இல்லை நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அது பார்த்திங்கன்னா நிறைய தாந்திரிக விஷயங்கள் எளிமையாக இலவசமாக நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் எல்லாமே நீங்களாக செய்து பலன பெறக்கூடிய பரிகார முறைகள் தான் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச் சிவாய் சிவாய நம